முடிச்சு அப்பா வீட்டுக்கு போயிருக்காராம் நாங்க சைதன்யா. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலே விவாகரத்து ஏற்பட போகுது அப்படின்னு கதை அடிபடுது. அது தொடர்பாதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நாக சைதன்யாவை காதலித்து கடந்த 2017 அக்டோபர் மாதம் திருமணம் செய்து கொண்டாங்க சமந்தா. திருமணத்திற்கு பிறகும் சமந்தா தொடர்ந்து படங்கள்ல நடிச்சு வந்தாங்க. திருமதியான பிறகும் சில படங்கள்ல ஹிட் கொடுத்திருக்காங்க சமந்தா. இந்த நிலையில அண்மையில சமூக வலைதளங்கள்ல தன் பேருக்கு பின்னால் இருந்த கணவரின் குடும்ப பேரை நீக்கிட்டாங்க சமந்தா. இதையடுத்து சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் இடையே பிரச்சனை கிளம்பி இருக்கு அப்படின்னு பேச்சும் கிளம்பி இருந்தது. சமந்தாவும் நாக சைதன்யாவும் விவாகரத்து செய்ய போவதாக தெலுங்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கு. தெலுங்கு ஊடகங்கள்ல கூறப்பட்டிருப்பது என்னன்னா, சமந்தாவும் நாக சைதன்யாவும் விவாகரத்து பெறுவது என்று முடிவு செய்துவிட்டனர். இருவருக்கும் இடையேயான பிரச்சனையை தீர்த்து வைக்க நாகார்ஜுனா முயற்சி செய்தார். ஆனால் அவரால் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. நாக சைதன்யா தன் அப்பாவின் வீட்டிற்கு வந்துவிட்டார். சமந்தா தனியாக வசித்து வருகிறார். பல ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்த ஜோடி பிரிவதை பார்த்து டாலிவுட் பிரபலங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்று அந்த ஊடகத்தின் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவாகரத்து பேச்சு ஒரு பக்கம் இருக்க, சமந்தாவும் நாக சைதன்யாவும் சேர்ந்து கோவாவில் கடற்கரை அருகே நிலம் வாங்கி இருப்பதாகவும் அங்கு பிரம்மாண்டமான பண்ணை வீடு ஒன்று கட்டப்போவதாகவும் சொல்லப்படுது. இது போல புதிய புதிய சினி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க.